வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நம்ம இதயத்தை எப்படிலாம் வளம் பெறலாம் பேரிக்காய் பேரிக்காயில் ரொம்ப நிறைய சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு ஸோ நம்ம பேரிக்காய் வந்து டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இதயம் வந்து நல்லா வளம் பெறும் அடுத்தது மாதுளை மாதுளை சாரோட கொஞ்சம் நம்ம தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இதயம் வளம் பெறும் நெக்ஸ்ட் ரோஜா இதழ் ரோஜா இதழ்களை நம்ம பாலில் போட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இதயம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழமும் அதே மாதிரி தான் பேரிக்காய் எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி ஆரஞ்சு பழமும் நம்ம இதயத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த பழங்கள் இது எல்லாமே நம்மளுக்கு வீட்டில் ரெகுலராக கிடைக்கக்கூடியது ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் ரெகுலராக சாப்பிடுவாங்க உங்களுடைய ஹார்ட் வந்து நம்ம நேச்சராக அதாவது வீட்டு மருத்துவத்தை வச்சே நம்ம வந்து சரி பண்ணிடலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிடிப்பு வந்து டக்கு டக்குன்னு வந்துடும் இடுப்பு வந்து பிடிச்சிக்கும் ஸோ அந்த மாதிரி இடுப்பு பிடிச்சிக்குச்சு அப்படின்னா வீட்டில் இருக்க பொருள் வச்சே எப்படி நம்ம வந்து சிம்பிளாக ஒரு ஹோம் ரெமெடி பண்ணலான்னு தான் சொல்ல போகிறேன் சுக்கு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அத தண்ணியில் காய்ச்சி பால் சக்கரை கலந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இடுப்பு பிடிப்பு குறைய ஆரம்பிச்சுருங்க இப்போது இருக்க பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இடுப்பு வலி சாதாரணமாக எல்லாருக்குமே வருது இந்த இடுப்பு வலி குறையிறதுக்கு ஒரு சில சின்ன டிப்ஸ் மிளகு பூண்டு சுக்கு பனைவெல்லம் இது எல்லாத்தையுமே மைய அரைச்சு எடுத்துக்கோங்க இதை காலையில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இடுப்பு வலி குறைய ஆரம்பிச்சுடுங்க ஸோ நெக்ஸ்ட் டிப்பும் இடுப்பு வலிக்கு தான் இடுப்பு வலி குறையிறதுக்கு வெள்ளைப்பூண்டு கருப்பட்டி இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இடுப்பு வலி குறைய ஆரம்பிச்சுருங்க இன்னொரு டிப் பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி குறையிறதுக்கு ஓமத்தை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுருங்க அதோடு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலந்து கொதிக்க வச்சு கற்பூரத்தையும் சேர்த்து வெது வெதுப்பான சூட்டில் இடுப்பில் போட்டு வந்தீங்க அப்படின்னா இடுப்பு வலி தானாக குறைய ஆரம்பிச்சுருங்க நிறைய பேர் இப்போது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்னென்னா டைஜஷன் ஆக மாட்டேங்குது எனக்கு ஜீரண சக்தியே இல்லை தான் ஒரு புலம்பல் வந்து நிறைய இடத்துல இருக்குது இந்த ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஒரு சில சின்ன டிப்ஸ்லாம் சொல்கிறேன் ஸோ நம்ம ஜீரணம் ஆகணும் அப்படின்னா எலுமிச்ச சாராதான் லெமன் ஜூஸ் இஞ்சி ஜீரகம் எல்லாமே நம்ம டெய்லி ஃபுட்டில் வந்து சேர்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஜீரண சக்தி வந்து ஈஸியாக வந்து அதிகரிக்கும் நம்ம உடம்புல இன்னொன்று ஓமவல்லி இலை அந்த ஓமவல்லி இலையை இடித்து எடுத்து சாப்பிட்டு வந்தாலும் ஜீரண சக்தி வந்து நல்லா அதிகரிக்கும் நெக்ஸ்ட்டு பப்பாளி பப்பாளி பழமும் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல ஜீரண சக்தி வந்து நல்லா அதிகரிக்கும் மாதுளம்பழம் சாரோட தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு சக்தி ரொம்பவே நல்லா அதிகரிக்குங்க இடுப்பு வலி மூட்டு வலி இது ரெண்டுக்குமே ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் கோதுமையை பொன்னிறமாக எடுத்துக்கோங்க அதை அரைச்சி சளிச்சு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இடுப்பு வலி மற்றும் மூட்டு வலி ஈஸியாக குணமாயிடுங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துட்டே இருக்கும் தேங்க்யூ